ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். நம்ம வீடை ரெனோவேட் பண்ணோம். அப்போ பழைய டைனிங் டேபிளை கொடுத்துட்டோம், புதுசாக இப்போ வாங்கியிருக்கோம். இந்த டைனிங் டேபிளோடைய சிறப்பு என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒண்டர் பாலின் வ்ளாகில் கிவ் அவே கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட்டாக பாருங்கள். இந்த வீடியோடைய மிடில்லையோ எண்ட்லேயோ ஒரு க்வெஸ்சன் கேட்கப்படும், அதுக்கு வந்து நீங்கள் பதில் அனுப்பணும். இதே போல் வரும் வீடியோக்குள்ள 5 வீடியோக்குள்ள ஃபுல்லாக பார்த்து அதில் வர கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா, சில வந்து விடுகதையாக இருக்கும் சில கொஸ்டின். இந்த கொஸ்டின் என் இதனுடைய இந்த வீடியோடைய கொஸ்டின் என்னென்னு இந்த வீடியோடைய மிடிலேயோ எண்ட்லேயோ வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும், நீங்கள் ஆன்சரபிள் கொஸ்டினாக தான் கொடுப்பேன் கட்டாயம். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அதுக்கு வந்து கிஃப்ட் வந்து உங்களுக்கு அனுப்பப்படும். இது எப்படின்றத விதிமுறையை சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கணும். பார்த்துட்டு நான் கொடுக்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கணும். சரியான விடை சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பப்படும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மட்டன் சூப் எப்படி பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க, ஒவ்வொரு ஊருக்காரங்களும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. நான் கடலூரில் எப்படி செய்வாங்கன்றதை பற்றி இப்போ சொல்லித்தரேன். கடலூரில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்க எப்படி செய்யுங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தக்காளி, அரை தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பொடியா நறுக்கிக்கலாம். இது மட்டன் எலும்பு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம். அரை தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், இதை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம் 1/4 டீஸ்பூன். பெப்பர் 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 5 விசில் நம்ம வேக வச்சு எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்து நான் என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறேன் டேஸ்ட்டுக்குன்றது உங்களுக்கு தெரிய வரும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். 4 விசில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். வாவ், நல்லா வெந்திருக்கு. பாருங்க, நல்லா வெந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்றத பாருங்கள். ஒரு ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறோம். 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, அதாவது பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம். இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிரியாணி மசாலா அசத்தலாக இருக்கும். பாய் வீட்டில் பெரிய பெரிய பிரியாணி பண்ணுறாங்கல்ல கல்யாணத்துக்கு, அதுக்கெல்லாம் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெத்தடில் தான் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை டைரெக்டாக போடாமல் இது மாதிரி கரைச்சி போகும்போது இந்த கட்டி கட்டியாக வர்றதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அது மாத்திரம் இல்லாமல் சூப்போடைய டேஸ்ட் ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம இதை இதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். இப்போ சூப்போடைய திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பு பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சு. இன்னும் நம்ம குடிக்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும். இப்போ சூடாக இருக்கிறதால இப்படி இருக்குது. ஸோ இப்போ கடைசியாக டச்சப்க்கு நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். வாசனையாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் பெப்பர் கூட போட்டுக்கலாம், அவங்கவுங்க டேஸ்ட்டு தான். அருமையான எலும்பு சூப்பு ரெடி. இங்கே பாருங்கள், சூப்பரான இந்த எலும்பில் இருக்க சாரெல்லாம் வந்து இறங்கிடுச்சு சூப்பில். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உணவு. வாரத்துக்கு 2 முறையாவது ஆட்டு எலும்புடைய சூப்பை சாப்பிடுங்க. இந்த எலும்பில் இருக்க இந்த மஜைன்னு சொல்வோம்ல,
இதுதான் நம்மளுடைய ஜாயின்ஸுக்கும் ஹெல்த் கொடுக்குது, நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கறது இந்த மஜை தான். ஸோ இதை சாப்பிடும் பொழுது உங்களுடைய போன்ஸு ஜாயின்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டைனிங் டேபிளு சோஃபா 33ல தான் நாங்கள் வாங்கினோம். சோஃபாவையும் சோஃபா 33ன்ற ஒரு கடையில் தான் வாங்கினோம். இதையும் அங்கே தான் வாங்கினோம். என்னுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது இஜிப்சியன் டைனிங் டேபிள்னு சொல்கிறாங்க. இதில் இஜிப்சியனுடைய பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது அவங்களுடைய வாழ்வியல் முறையெல்லாம் இதில் பிக்சர்ஸாக போட்டிருக்காங்க. எகிப்தில் இருக்க அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் அந்த அதாவது அவங்க ட்ராயிங் ஃபுல்லாக இதில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதை பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. ரெக்டாங்குலர் ஷேப்பில் டைனிங் டேபிள் வச்சுருந்தோம், ஆனால் இந்த முறை சரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வாங்கலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. சரி இது பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. பாலினுக்கும் இந்த பெபல்ஸ்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் பாருங்கள், இதில் ராக்ஸை வந்து கலர் பண்ணி போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா இந்த பெபல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கோலி குண்டு இருக்குல்ல அது ரவுண்டாக வராமல் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது வந்து இந்த ஷேப்புக்கு வருது. ஸோ தட்டையாக இருக்குது பார்க்குறதுக்கு, அதே மாதிரி கிளிட்டரிங்காக இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருச்சு, எங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, பாலினுக்கும் பிடிச்சிருந்துச்சு. உடனே இதை வாங்கணும்னு நான் ஆசைப்பட்டா. அது இல்லாமல் இதில் பல ஸ்டோரிஸ் இருக்குது. இது பாருங்கள், அவங்க வந்து என்னென்ன இசைக்கருவிகள் வச்சுருக்காங்கன்றதை பற்றி இது சொல்லுது. அவங்க என்ன அவங்க வாழ்வியல் முறையில் என்னென்ன அனிமலை எது எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்றத பற்றி இது தெரியுது. இங்கே பாருங்கள், போருக்கு போகிறாங்க, இது குதிரை. அப்புறம் இங்கே வந்து ஒரு ராஜா கிட்ட கீழே வந்து உட்காந்துருக்க மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று ஒரு ஒரு பிக்சரும் ஒரு ஒரு வாழ்வியல் முறையை சொல்லுது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா எகிப்தியர்கள் போருக்கு எப்படி போனாங்கன்றதை பற்றி, அவங்க ஈட்டி வச்சுருக்காங்க, அது மாத்திரம் இல்லாமல் ஷீல்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போகிறாங்க, இந்த மாதிரி போனாங்கன்றத சித்தரிக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க லெட்டர்ஸ்லாம் இருக்குது, இது நம்மளுக்கு தெரியல, அதனால் படிக்க தெரியல, பட் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மீனிங் இருக்குது. டைனிங் டேபிளோடைய குஷனும் இந்த சோஃபாவுடைய குஷனும் ஒரே கலரில் இருக்க மாதிரி அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் இதே மாதிரி. அப்புறம் இந்த இடத்துல இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கையில் கீறாத அளவுக்கு நல்லா ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்பொழுதோ ரொம்ப அழகாக இருக்குது. கிளாஸ் இதுக்கான என்னென்னா இதுக்கு கீழே வந்து வடியாமல் பார்த்துக்கணும், இது சந்துக்குள்ளே வந்து தண்ணி போகாமல் பார்த்துக்கணும், அதான் முக்கியம். மற்றபடி இதில் நல்லாயிருக்கு. இது வந்து இப்படி தான் சீட் பண்ணணும். ஸோ இப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நாலு வந்து பார்க்குறதுக்கு. நம்ம வாழ்க்கையை எட்டு பார்ட்டை பிரிக்கிற மாதிரி இதுலேயும் எட்டு பார்ட்டு பிரிச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து எஜிப்சியன் ஸ்டைலாக இருந்தால், இன்னொரு பார்ட் வந்து நார்மலாக விட்டுட்டு வார்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே வார்னிஷ்டு. ஸோ சீக்கிரம் வீணாகாது, தண்ணி பட்டாலும் வெயில் பட்டாலும் வீணாகாத மாதிரி நல்லா அழகாக வார்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய லுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற ஒண்டர் பாலின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்க்கு ஒரு குவிஸ்ஸு. இந்த டைனிங் டேபிளோடைய விலையை கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பப்படும். உங்களுடைய கமெண்ட்டுக்கு கீழேயே நான் நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தேன்னா உங்களை தொடர்பு கொள்வேன். என்னோடய இமெயிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்படி சொல்கிறவங்களுக்கு இதனுடைய விலையை கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு கட்டாயம் ஒரு கிஃப்ட் வீடு தேடி வரும். சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய இயர்லி டின்னர். இன்றைக்கி ரொம்ப வெயிட் அதிகமாக போட்டுட்டதால நான் ஏர்லியராக இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ஏர்லி டின்னரில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சூப்பும் தான், இதோட முடிஞ்சிடும். இப்போ டைம் என்னன்னு பாருங்கள். இதோட வந்து என்னுடைய டின்னரை நான் க்ளோஸ் பண்ணிப்பேன். இதுக்கப்புறம் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். ஸோ அப்படி பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸும் சூப்பராக ஆகும். 7:30 நைட்டு டின்னர் சாப்பிட்றது நல்லது, 10 தூங்கிறதுக்குள்ளே டைஜஷன் ஆகிடும். மயோட அட்டகாசமாக இருக்கு. இன்னைக்கு அருமையான ஒரு டின்னர் தான்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோடைய எய்ம் என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு 500 பேராவது இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு வாங்க போகிறவங்களுக்கு, டைனிங் டேபிள் வாங்க போகிறவங்களுக்கு ஒரு சஜஷனாக இருக்கும். இது மாதிரிலாம் இருக்குது, பேட்டர்னு இன்னும் நிறைய இருக்குன்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் வந்து இதை உங்களுக்கு காமிக்கிறது. மற்றபடி இல்லை, நான் உங்களை ஃபேமிலியாக நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்து இது வாங்கினது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன், சஜஷன்ஸும் சொல்கிறேன், ஐடியாஸும் சொல்கிறேன், என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்ஸாவது வரும்னு விரும்புகிறேன் நான். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் என்னை அதிகமாக ஊக்கப்படுத்துது, அதிகமாக இன்னும் நிறைய வீடியோக்களை போடணும்னு எனக்கு தோண வைக்குது. ஸோ கட்டாயம் வந்து என்கரேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்டை கட்டாயம் போடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும், மேலே ஒரு ஆல்னு போட்ட பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும், இல்லாட்டி வந்து யூடியூப் உங்களுக்கு சென்ட் பண்ணாது. அதனால ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். கட்டாயம் நீங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ஒண்டர் பாலிங். பை பை.